ஐயா வணக்கம், உங்களோட பேர்? சுபவீரபாண்டியன், மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர், உள்ளூர் பள்ளியிலே தொடர்ந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். ஓகே ஐயா, இந்த வருஷம் தீபாவளிக்கும் சாரி போன வருஷம் தீபாவளிக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கும் எப்படி இருக்கு? சென்ற ஆண்டு மக்களுடைய கூட்டம் மிக குறைவாக தெரிந்தது. இன்று பார்க்கின்ற பொழுது மிக அதிகமான மக்கள் நெரிசலோட பெருவாரியான மக்கள் வந்து இன்றைய தீபாவளிக்காக பொருள்கள் வாங்குகின்ற முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பொதுமக்களை பார்க்கின்ற பொழுது தெரிய வருகிறது. உங்கள் காலத்தில் இருக்க தீபாவளிக்கும் இப்போ இருக்கிற கால தீபாவளிக்கும் என்ன வித்தியாசம்? சென்ற ஆண்டு ஏதோ ஒரு 10-15 கடைகள் மட்டும்தான் இந்த காரைக்குடி திருநகரில் இந்த வியாபாரத்துக்காக தீபாவளிக்காக வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு பார்க்கின்ற பொழுது இந்த காலத்தில் ஏறத்தாழ 5000 கடைகளுக்கு மேலாக வணிகர்கள் வியாபாரம் செய்து பொதுமக்களும் அதுபோல் வருகை தந்து ஏறத்தாழ 50,000 மக்களுக்கு மேலே பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு நிலை மாற்றங்கள் இருக்கின்றது. தீபாவளி ஸ்வீட்ஸ்னா மோஸ்ட் ஆஃப் காரைக்குடி எப்படி இருக்கும்? தீபாவளியை பொறுத்த வரைக்கும் இனிப்பு பொருட்களை பொறுத்தவரை வீடுகளிலே செய்கின்ற பழக்கமுடைய மக்கள் தான் இங்கு அதிகமாக வசிக்கின்றார்கள். அதுபோக சில பொருள்களை மட்டும் அந்த இனிப்பு பொருள்களை மட்டும் கடைகளிலே வாங்குவார்கள். பெருவாரியான உணவுப் பொருள்களை வீடுகளிலே தயார் செய்யக்கூடிய மனநிலைகள் ஆதி காலத்திலிருந்து இன்றைய வரை இருந்து வருகிறது. தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சாயா? எங்களுடைய தீபாவளி பர்ச்சேஸ் என்று சொல்லக்கூடிய பேரம்பேத்திகளுக்கு நாங்கள் அந்த பட்டாசு வெடிகளை இன்றுதான் வாங்கி அவர்களுக்கு வழங்கக்கூடிய எப்பொழுதும் ஒரு பழக்கமாக வைத்து கொண்டுள்ளோம். ஆடைகளை பொறுத்தவரை ஒரு மாதத்திற்கு முன்னாலே அவரவர்கள் வேண்டிய அந்த ஆடைகளை பெற்று அவர்கள் வீடுகளிலே வைத்திருப்பார்கள். இப்பொழுது நான் தீபாவளி அன்று காலையில் அவைகளுக்கு மஞ்சளை பூசி தெய்வ வழிபாடு செய்து அந்த புத்தாடைகளை உடுத்தி பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியோடு பேரன் பேத்திகளோடு ஒரு குடும்ப உறவுகளாக அனைவரும் ஒன்றுபட்டு சிறப்பாக கொண்டாடுவது இந்த தீபாவளி எல்லோருக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இது போன்ற இந்த விழாக்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய இணைப்பு உறவுகளை மேம்படுத்துகிறது. வாழ்க வளர்க இந்த குடும்ப உறவுகள். இது போன்ற மதங்களுடைய பண்டிகைகள் சிறப்புங்க ஒவ்வொரு மதத்தாரும் அவரவர் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடி மன ஒற்றுமையோடு அனைத்து மக்களும் ஒன்றுபட்ட ஒரு இந்தியா என்ற ஒரு நிலைப்பாடோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.